Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. இஸ்ரேல் முகாமிடம் அமெரிக்க டெல்டா வீரர்கள். காசாவில் இனி நடக்க போவது என்ன? காசா அமைப்பினர் மீது இஸ்ரேல் ராணுவம் இடைவிடாமல் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அப்பாவி மக்கள், குழந்தைகள், சிறுவர்கள் என பலரும் கொத்து கொத்தாக மடிந்து வரும் சம்பவம் உலக நாடுகளை அதிர வைத்துள்ளது. காசாவிற்கு மனித அபிமான அடிப்படையில் பல்வேறு நாடுகளும் உதவிகரம் நீட்டி வருகின்றன. இது ஒரு புறம் இருக்க, இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தரைவழி தாக்குதலை நடத்தவும் தயாராகி வருகிறது. இதற்காக காசா எல்லையில் நூற்றுக்கணக்கான பீரங்கிகள் ஏவுகணைகளையும் குவித்து வருகிறது. இந்த சூழலில் காசா மீது தரைவழி தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நெதன் யாகு மந்திரி சபைகளை கூட்டி ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில்தான் ஹமாஸ் அமைப்பினரை முழுமையாக அழிக்கும் தொடர் தீவிர முயற்சியில் ரகசியமாக அமெரிக்காவின் டெல்டா வீரர்கள் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த ரகசிய நடவடிக்கைக்காக இஸ்ரேலில் 13,000 அமெரிக்க வீரர்கள் முகாமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் அமெரிக்கா இதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஃபிட்டான போட்டிசலி இருந்தா கான்ஃபிடென்டா என்ன வேணாலும் செய்யலாம். போட்டிசலி, இட்ஸ் மை கான்ஃபிடன்ஸ். போட்டிசலி அண்ட் ரஃபேல், ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரவுசர்ஸ். புதிய தலைமுறை சேனலை யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதிய தலைமுறை சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. புதிய தலைமுறை ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிட்டல் தளங்களில் புதிய தலைமுறை எங்கேயும் எப்போதும்.